அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா. ஒரு தனி மனிதனுக்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் பதிவின் அடிப்படையில் அவங்கள செயல்பட வச்சிட்ருக்குது. அந்த செயல்பாடு பார்த்திங்கன்னா பல நேரங்களில் வெற்றியை கொடுக்குது, பல நேரங்களில் தோல்வியை கொடுக்குது, பல நேரங்களில் இயக்கமற்ற நிலையை கொடுத்துருது. அப்போ இதை படுத்துவதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு, அதாவது மென்டாரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, நம் நினைத்ததெல்லாம் சரின போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த செயல்பாடு ஒரு இடத்துல போய் லாக் ஆகி நின்றோம், அதுதான் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருது. அப்போ இது யார்கிட்ட போய் இதுக்கான அட்வைஸ் கேட்க முடியும், இல்லை யார்கிட்ட ஆறுதல் கேட்க முடியும், இல்லை யார்கிட்ட சொல்யூஷன் கேட்க முடியும்? அப்போ ஒரு தகுதியற்ற ஒரு நபர்கிட்ட கேட்குறப்ப, இல்லை இதை பற்றின தெரியாத ஒரு நபர்கிட்டையோ, இல்லை அனுபவம் குறைவான நபர்கிட்டையோ போய் இதை கேட்குறப்போ மேலும் தோல்விக்கு சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான், ஒரு ஃபிட்னஸ் தான் மென்டாரிங் ப்ரோக்ராம். அப்போது சாதகமோ பாதகமோ, கேட்டதோ கெட்டதோ, பயனடைந்ததோ பழுதடைந்ததோ, வளர்ச்சியோ தோல்வியோ, தொடர்ந்து அவங்க மனசுக்குள்ளே ஓடுதா என்ன? அப்போது ஒவ்வொரு மனசுக்குள்ளேயுமே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, அதுதான் நாங்கள் சொல்கிறோம், பிறப்பு டு டெத்து, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு கன்சீவாக இருக்கிறப்ப ஒரு மனநிலையில் எந்த பெண் அந்த மனநிலையில் இருக்கிறாங்களோ அந்த உணர்வு தான் அந்த குழந்தைக்கு போகும். அப்போது அந்த குழந்தை வளர வளர 10 மாதத்தில் வெளியில் வருது. அந்த 10 மாதத்திலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகள், பார்த்தது, கேட்டது, படித்தது, கெட்டது, கேட்டது, எல்லாமே பதிவு தான். அப்போ ஒரு 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயது நபராக இருந்தாலும் சரி, அவங்க மனசுக்குள்ளே எதுவுமே டெலிட் ஆகாது. மனசுங்கிறது வந்து மிகப்பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர், இதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வேண்டானா இப்போ சிஸ்டமில் கொண்டு வேண்டானா டெலிட் பண்ணிடலாம். பென்சில் எழுதுனீங்கன்னா அழிச்சிடலாம், பென்னில் எழுதுனா அழிச்சிடலாம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே போன ஒரு வார்த்தையோ, ஒரு செயலோ, ஒரு எண்ணமோ உங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து 6th, 7th, 8th படிச்சிருப்போம். எல்லாருமே அதை படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது, இன்னொன்னா கன்வெர்ட் தான் ஆகும்னு சொல்லி. அப்போது உங்கள் மனசுக்குள்ளே போன எண்ணமும் செயலும் நடைமுறையும் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பார்க்குறது தினம் தினம், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே போகுது. அந்த லட்சக்கணக்கான எண்ணங்கள் போகிறது ஒரு சிலது மட்டும்தான் உங்களை ப்ரெசண்டில் ஆக்டிவேட் பண்ணும், மற்றது எல்லாமே ஆல்ரெடி பதிவு தான். அந்த பதிவு வந்து லேயர் லேயராக உங்கள், நீங்கள் எப்படி ஒரு புத்தகத்தையோ ஒரு பேப்பரையோ ஒரு துணியை மடித்து வைக்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இது லேயர் லேயராக அடுக்கிட்டு வரும். எப்படின்னா கம்பார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து வச்சுக்கோ நீங்கள் உள்ளுக்குள்ளே வர நினைவுகள். அப்போது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அது லேயர் லேயராக போகிறது தான் உங்களுக்கு ஒரு சூழல். உங்களால் எந்த இடத்துல சமாளிக்க முடியலையோ அந்த இடத்துல வர்றது தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அப்போ உள்ளுக்குள்ளே போன பதிவு உங்களை அந்த இடத்துக்கு, அந்த மெஜாரிட்டி, அதாவது ஒரு தண்ணி டேங்கில் எப்படி ஓவர் ஃப்ளோ ஆகுதோ நிறைஞ்சு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஓவர் ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல வெளிப்படுறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து வாழ்க்கை அழுத்தத்தினால் வரக்கூடியதானே ஒழிய, உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஒன்று நம்மளுக்கு சமூகம் சார்ந்து, சமூகம்னா நம்மளோட உறவாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நம்ம அலுவலக வேலையாக இருக்கலாம், இது சார்ந்து வர்றது ஒன்று. இன்னொன்று நம்மளுக்கே நம்ம ஏற்படுத்திக்கிறது, நம்மளோட எண்ணத்தின் செயலின் அறிவின் அடிப்படையில் ஏற்படுத்திக்கூடியது, இது ரெண்டுலேயும் வரக்கூடியது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதிகமாக கோபம் வரும், கவனம் வந்து எங்கேயுமே இருக்காது, அவங்களுக்கு கவனம் சிதஞ்சடிச்சிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் அவங்களால உட்கார முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, எந்த சூழலையுமே அவங்கள அவங்க தக அமைச்சு கொள்ள முடியாது, எதை சொன்னாலுமே ஒரு விதண்டாவாத முரண்பாடுகள் இருக்கும். அப்போது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா, அவங்க சார்ந்தவங்களுக்கோ இருக்குதுன்னா, அவங்க மேலே கோபப்படாதீங்க, பரிதாபந்தான் படணும். ஏன்னா ஒரு உடலுக்கு எப்படி காலில் அடிபட்டாலோ கையில் அடிபட்டாலோ வெளியில் தெரியும்,
அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். அதே மாதிரி இது மனசு வந்து முடக்கப்பட்ட நிலை, அதாவது இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத உணர்வுகள். அப்போது உங்களுக்குள்ள சரின்னு தெரியும், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கும். அது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், ஏன் உங்களுக்கே உங்கள் மேலே பல நேரங்களில் கோபம் வரும். இது போன்று மனதின் பதிவின் அடிப்படையிலே இயங்கக்கூடிய எண்ணங்கள், செயல்கள், நடைமுறைகளை மறுசீரமைத்து வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை கொடுப்பது தான் மென்டாரிங் ப்ரோக்ராம். இதுதான் எங்களுடைய நிறுவனத்தில் தனி நபரின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல், ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கான, வளர்ச்சியடைவதற்கான, மேம்படுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மென்டாரிங் ப்ரோக்ராம் எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் திருப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.